ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோட கிச்சனுக்கு சில செராமிக் ஜாடியெல்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே செராமிக் ஜாடிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் செராமிக் ஜாடி அப்புறம் இரும்பில் மண் பாத்திரங்களில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நானும் என்னோட கிச்சனுக்கு சில செராமிக் ஜாடியெல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்க, அது என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், நான் மூணு ஜாடியும் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டும் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜாடி பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 140 ருபீஸ். இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் வச்சோம்னா நம்ம கிச்சனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த ஜாடி பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டும் 140 ருபீஸ் தான். இது சேம் சைஸ் தான், ஆனால் நான் டிசைன் மட்டும் வேறு மாதிரி வாங்கினேன். ஏன் அப்படின்னா, நான் ஒன்றில் வந்து கருவேப்பு ஒன்றில் வந்து பொடி உப்பு போட்டு வைக்கலான்னு இருக்கேன். அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக, எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வேறு டிசைனில் வாங்கியிருக்கேன். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. முடி பார்த்தீங்கன்னா அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா, நான் புளி போட்டு வைக்கிறதுக்காக. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை விட ரொம்ப அழகாக இருந்தது. மேலே மூடியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது அப்படியே மேலே குமிழ் மாதிரி வந்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடுற மாதிரி வந்திருந்தது. மேலே இருக்க டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் கிச்சனில் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு, இதில் நான் ஸ்பூன் ஃபோக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் சொன்னாங்க. நான் 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது ஏன் அவ்வளோ காஸ்ட் அப்படின்னா, இது அதை விட இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இதில் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு திருவிழா போட்டிருந்தாங்க, அங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதில் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கேயும் ஷிப் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கிறனால அவங்க சார்ஜஸ் அதிகமாக பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம லோக்கலில் வாங்குறது தான் நல்லது. நீங்களும் உங்கள் ஊரில் லோக்கல் எதாவது கிடச்சிதுன்னா வாங்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கிச்சன் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் கிச்சனில் இதே மாதிரி செராமிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எந்த வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம் குயின் தமிழ் விழாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.